நாங்கள் லண்டன் பேசுறோம். இங்க நான் விஜயகாந்த் சார் கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். ஏன் சார், நீங்க வந்து நிறைய அரசியல் கதை எல்லாம் நடிக்கிறீங்க இல்லைங்களா? முதல்ல உங்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வணக்கங்க சார். ஏன் நீங்க ஒரு சிஎம் ஆகக்கூடாதுன்றதா எங்களுடைய ஆசை. ஏன்னா நாங்க ஒரு வாட்டி வந்து லண்டன்ல இருந்து நாங்க வந்திருக்கும் போது ஜெயலலிதா, நான் பர்டிகுலரா சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க, அவங்க வீட்டை விட்டே எழுந்திரிச்சிருக்க மாட்டாங்க. 5 மணி நேரத்துக்கு முன்னாடி ரோடு பிளாக், எவ்வளவு பிளாக் ரொம்ப கஷ்டப்பட்டோம். அவங்களும் ஒரு நடிகத்துல இருந்து வந்தவங்க தான் சிஎம் ஆயிருக்காங்க. அவருங்க நம்ம வெளியிருந்து பார்க்கும்பொழுது ஒரு மாதிரியா இருக்கும். அவங்க பாதுகாப்புக்கிறது, ஏன்னா நம்ம அந்த இடத்துல இருந்தாதான் அதை பத்தி நம்ம எதையுமே சொல்ல முடியும். அதற்கு அவங்கவுங்களுக்குன்னு சில காரணங்கள் இருக்கு, அதை வெளியும் அவங்களால சொல்ல முடியாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி அது எல்லாருக்குமே இருக்கு. ஏதோ ஒரு ரீதியில் ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைகளை பேசணும், கதைகளை பேசணும், கால்ஷீட்டை பேசணும். ஒரு நடிகர்களுக்கு இப்படி இருக்க போகும்பொழுது ஒரு அரசியல்வாதிக்கு எவ்வளவு இருக்குன்னு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அதிகாரிகள் வரலாம், உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கரெக்டா இருக்கணுங்கிறக்காக அந்த அதிகாரிகளை திருப்திப்படுத்துறதுக்காக முன்கூட்டியே இருக்கலாம். உங்களுக்கு என்ன வேலை இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியாது.